ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜிஸ் கிசின் சார்பாக ஹாப்பி ஓணம் எல்லாருக்கும். வாங்க, இதில் அடைப்பிரதமன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். இது வந்து கேரளா ஸ்பெஷல் டாப் நம்பர் ஒன். இது தேவையானது மெயினாக தேங்காய் பால், ஒன்றாம் பால், ரெண்டாம் பால் சொல்லுவாங்க. அப்புறம் ரெடிமேட் அடை, கேஷ்யூநட், முந்திரி, நெய், வெல்லம், அவ்வளோதாங்க இதுக்கு தேவையானது. மெயினாக ஒரு அடிக்கணமான பாத்திரத்தில் தண்ணி எடுத்து கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து வரும்போது நம்ம இந்த அடை எடுத்து மெஷர் பண்ணி அதை வாஷ் பண்ணி அதை வந்து இதில் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு பாயில் பண்ண விட. நான் இங்கே ஒரு தேங்காய் உடச்சி அதுலேருந்து ஒன்றாம் பால் ரெண்டாம் பால் எடுத்து வச்சுருக்கேன். பிளெண்டரில் போட்டு நல்லா அரிச்சிங்கன்னா முதல்ல திக் பால் வரும். திரும்ப நல்லா இன்னொரு தடவை போட்டு அடிச்சிருத்திங்கன்னா ரெண்டாம் பால். இப்போ பார்த்திங்கன்னா அடை வெந்துட்டுருக்கு. இனி ஒரு ரெண்டு நிமிஷம் போதும். மொத்தம் 10 நிமிஷத்தில் அடை வந்துடும். அதை நல்லா ட்ரைன் பண்ணி வச்சுக்கோம். இந்த மீன் டைம் இனி ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி விட்டு வெல்லம் போட்டு அதையும் கரையிற வரைக்கும் பார்த்துட்டே இருங்க. அடிக்கணமான பாத்திரம் வேணும், லோ ஃப்ளேம், இல்லைனா எல்லாமே டேஸ்ட்டே வேறு மாதிரி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா அதுவும் ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து வேக வச்சுருக்கிற அடையை எடுத்து இதில் நல்லா இந்த தண்ணியெல்லாம் போனதுக்கப்புறம் இல்லைனா ஸ்டிக்கியாக இருக்கும், அதை வந்து இதில் ஆட் பண்ணணும். திரும்ப பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. மெயினாக நல்லா கரைஞ்சாதான் இந்த அடையை சேர்க்கணும். அடையும் அதே மாதிரி வெந்திருக்கணும், இல்லைன்னா வேகாது. வெள்ளத்தில் சேர்த்துட்டிங்கன்னா வேகாது. அதனால் சேகரிக்கிறது முன்னாடி ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதில் சேர்த்த உடனே நல்லா அது வந்து மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த கோட்டிங் வந்து வெல்லம் அதில் சேர்ந்து நல்லா திக்னஸ் ஆகும். இந்த கொதி வந்தோடனே நம்ம வச்சுருக்கிற முதல்ல ரெண்டாம் பால் ஆட் பண்ணணும். அது கொஞ்சம் லிக்விடாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் அதை வேக விட்டிங்கன்னா நல்லா கொதித்து திக்கு வர டைமில் முதல் பாலையும் ஆட் பண்ணிடணும். அவ்வளவுதாங்க. இது வந்து ரொம்ப சிம்பிள், எல்லாருமே செய்யலாம், ரொம்ப ஈஸி கூட. இது பார்த்திங்கன்னா ரெண்டாம் பால், இது வந்து நல்லா திக்காக இருக்கும். இல்லை, ஒன்றாம் பால், முதல்ல ரெண்டாம் பால் விட்டுருக்கோம், இப்போ ஒன்றாம் பால். இதையும் ஆட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா நல்லா அந்த பபிள்ஸ் வந்து ஒரு மாதிரி க்ளவுடியாக இருக்குது. பார்த்திங்களா, அந்த கொதிக்கிற அந்த இது வருது பார்த்திங்களா, பபிள்ஸ். அந்த டைமில் திரும்ப ஒரு தடவை கிளறி விடுங்க. மறக்காமல் இது வந்து லோ ஃப்ளேமில் இல்லை மீடியம் லோ ஃப்ளேமில் வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியாக இருக்குது, லேட் ஆக திக்காயிடும். ஆனால் அடி மட்டும் பிடிக்கக்கூடாது, அவ்வளோதாங்க. மூடி வச்சு நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. இங்கே பார்த்திங்கன்னா அடுத்தது அது மேலே நம்ம இந்த நட்ஸ் எல்லாம் போடணும். அதுக்கு நான் வந்து நெய் எடுத்து வச்சுருக்கேன். நெய், அப்புறம் வந்து முந்திரி பருப்பு, கொப்பரை தேங்காய் இல்லை ஃப்ரெஷ் தேங்காய், சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய், முந்திரி, கிஸ்மிஸ் பருத்த முந்திரி இருந்தாலும் பரவாயில்ல, ரைசன்ஸ், இவ்வளோதாங்க. இதெல்லாத்தையும் கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்து அதில் நீங்கள் போடணும். அந்த டைமில் பார்த்துக்கோங்க, அது நல்லா வெந்து அந்த லிக்விட் எல்லாம் ஒரு மாதிரி சாலிட் ஆகும், ரொம்ப திக்காகக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா இது கோல்டன் கலரில் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணி நம்ம அதில் பார்த்திங்கன்னா அதில் பபிள்ஸ் வந்துட்டுருக்கு பார்த்திங்களா, இன்னும் கொதிச்சிட்ருக்கு, அந்த லிக்விட் நின்றுடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் போட்டுட்டு திரும்ப லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் ஆனப்புறம் பார்த்திங்கன்னா அதில் திக்காகிடும், அவ்வளோதாங்க. இது பார்த்திங்களா, நான் மேலே வந்து இதில் நிறைய முந்திரி பருப்பு திரியணும், அதுதான் இதோட மெயின் இது. நல்ல வாசனையாக இருக்கும், லேட் ஆகாத நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து நான் வெள்ளத்தோட கலரும் உங்களுக்கு வேறுபடும். நல்ல வெள்ளமாக இருந்தால் நல்ல கலராக இருக்கும், டிஃப்ரெண்ட் வெள்ளம்ஸ் கிடைக்கிறது, பார்த்துக்கோங்க. இது வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் உருளியில். நார்மலாக உருளியில் பண்ணுவாங்க கேரளாவில். என்னோடய அடுப்பில் உருளி அவ்வளோவா வச்சா அந்த சூடு தாங்காது, அதனால நான் வந்து செய்து முடிச்சுட்டு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் உருளியில். ரொம்ப நல்லாயிருக்கும், 2-3 நாள் வச்சு சாப்பிட்லாம். வீடியோ கவங்கமான வணக்கது, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே. ஐ திங்க் உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.